வெல்கம் டு திவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்து தந்தூரி ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு நான் வந்து 5 லெக் பீஸ் சேர்த்துருக்கேன். இந்த 5 லெக் பீஸையும் நல்லா நம்ம வந்து இது மாதிரி கீறிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக கீறிக்கிறதுனால மசாலா அதுக்குள்ளே போய் நல்லா சேரும். சேர்ந்தால் தான் வந்து உள்ளே இருக்கிற சிக்கன்லேயும் நமக்கு வந்து நல்லா மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி நல்லாவே கீறியிருக்கேன். நல்லா ஆழமாகவே கிறிக்கோங்க. இப்போ நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் தாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோன்னா, கர்ட் எடுத்திருக்கேன். கர்ட் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து 1/2 லெமன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். தயிர் வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஜீரகத்தூள், பெப்பர் தூள் எல்லாமே வந்து 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தனியா ஸ்பூன், அப்புறமா வந்து மல்லி எல்லாத்தையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லெமனையும் நல்லா அதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸில் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அதில் ஈரமோ இல்லை வேர்த்து விட்டக்கூடாது. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு தோசைக்கல்லை வந்து நான் நல்லா வந்து சூடு பண்ணிட்டுருக்கேன். நல்லா சூடானோடனே நம்ம மேரினேட் பண்ண வச்சு சிக்கனை வந்து அதில் போட்டு எடுத்துக்கலாம். பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பட்டரை வந்து ஃபுல்லாக தடவி விட்டு நான் சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு பரட்டி விட்றேன். இதில் அப்படியே நல்லா வந்து சூடு இரும்பு கடாயில் வந்து நல்லா ஏற ஏற சிக்கன் நல்லா வந்து குக் ஆகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாரி, உளறிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப். இப்போ வந்து நான் ஒரு பெரிய மூடி போட்டு மூடிடுறேன். அதை மூடி போட்டோடனே சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதை எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. நீங்கள் தோசைக்கல் என்கிட்ட இருக்குது, அதை போட்டு பண்ணுறேன். நான் கிரில் பேன் இருந்தாலும் அதில் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, சுவையான ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது தந்தூரி சிக்கன், எதை வேணால் சொல்லிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலே சூப்பராக இருந்தது. இதுக்கு நான் க்ரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூடவே மயோனைஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். என் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னால், நான் இந்த க்ரீன் சட்னி ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாய்.